புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது மார்கழி இசைச்சாரல். பெரியவர்களானாலும் குழந்தைகளானாலும் வேற வேற மொழி இனத்தவரானாலும் வேற நாட்டை சேர்ந்தவங்க ஆனாலும் அவங்க எல்லாருமே ஒன்றிணையக்கூடிய ஒரு விஷயம் இசை. ஏன்னா இசைக்கு இது போன்ற எந்த பேதங்களும் கிடையாது. இந்த அற்புதமான இசையினுடைய ஒரு சின்ன பாகத்தை மார்கழி இசைச்சாரல் வழியா உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யமான இசை தொகுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நரம்புசை கருவிகளை கையாள்வது சவாலான விஷயம்தான், குறிப்பா வயலின். வயலின் இசையில பல்வேறு படிநிலைகளை கடந்து இன்றைக்கு அதுல ஒரு மாமேதையாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மா அவர்களுடைய வயலின் இசை கச்சேரி சென்னை ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸ் சபால நடந்தது. வயலின் ரசிகர்களுக்கும் இளம் வயலின் இசை கலைஞர்களுக்கும் இது பார்த்து கேட்டு கத்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா அமைஞ்சிருந்தது. மார்கழி மாதம் அப்படின்னாலே இசை விழா தான். சென்னை கோலாகலமாக எல்லா சபாக்களும் சும்மா கலக்கட்டும். ஸோ இப்போது ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸில் கன்னியாகுமரி அம்மாவோட கச்சேரி போயின்ட்டுருக்கு. அதை கேட்குறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். அவ்வளோ அற்புதமாக கேட்கவே வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக இசை மழையில் எல்லோரும் நினைஞ்சின்ட்ருக்கோம். இது இன்னும் மேலும் 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 சென்னை எல்லா நிறைய சபாக்கள் இந்த கொரோனா முடிஞ்சு இசை ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கரமா ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஆயிருக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கச்சேரிகள் வந்தது. கன்னியாகுமரி மேடம் ஜீனியஸ், அவங்க எம்எல்ஏட சிஷ்ய, அது ஒன்னே போறோம், நத்திங் எல்ஸ் இஸ் ரிக்வயர்ட். அவங்க இன்னும் இப்போ பண்ணுறாங்க, புதுசு புதுசாக பண்ணுறாங்க. அவங்க பக்கவாத்தியம் மேளம் நாதஸ்வரம் வச்சு வாசிச்சிருக்காங்க, இன்னோவேட்டிவாக கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க, தனியாக கம்போஸ் பண்ணிருக்காங்க. அவங்களே மியூசிக்கே தன்னோட லைஃப் டெடிகேட் பண்ணிருக்காங்க. என்ன ஒண்டர்ஃபுல், கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விளையாடு விளையாடுது அவங்கள்ட்ட. கன்னியாகுமரி மேடத்தோட வயலின் கேட்டோம், இப்போ முதல் திறமையாக வரும், ரொம்ப ரசித்து கேட்டோம், ரொம்ப இனிமையாக வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட இசை. முதல் திரையாக கேட்குறேன், ரொம்ப இனிமையாக வந்தது. குழந்தையும் நல்லா ரசித்து கேட்டோம். சப்தம் இல்லை, என்ன ராகம், என்ன பாட்டு வேணும், சீதா பத்தி வேணுமா? ஓகே. கன்னியாகுமரி வந்து ரொம்ப ரொம்ப சீனியர் ஆர்ட், இந்த வயசுலேயும் ரொம்ப எலக்ட்ரிஃபையிங் கான்செர்ட் கேட்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது எனக்கு. அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இப்போ எல் ராமகிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வாசிக்கிறேன் இந்த வயசில். அதுவும் ஆடியன்ஸ் கேட்குற தாமதி என்ன கேட்டுட்டு ஆரம்பித்தாங்க, அது ரொம்ப அபூர்வம், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அது பாட்டுக்கு நான் பாடுறது முதல்ல பிள்ளையார் பாட்டு சொன்னாங்க, 3-4 பேர் சாய்ஸ் சொன்னாங்க கரெக்டாக அந்த பாட்டு, அந்த பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த மாதிரி. இன்னைக்கு ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸில் 4வது தினமாக அம்மா கன்னியாகுமரி அம்மாவோட வயலின் கச்சேரி மிக மிக அற்புதமாக இருந்தது. ஆறுமோ ஆவல்னு அந்த பாடல் கேட்டவுடனேயே ஆவல் வந்து நிஜமாகவே எங்களுக்கு பொங்கி எழுந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடைசியில் முடிக்கும் பொழுது கூட ரொம்ப அழகாக வந்து கோவிந்தா, மார்கழி மாதம் வெங்கடேச பெருமாளை நினச்சி கோவிந்தா கோவிந்தான்னு பாடினது அற்புதம். Thank you.
மக்களை சந்தோஷப்படுத்தணும். அவள் சந்தோஷப்பட்டாதானே நெக்ஸ்ட்டு கச்சேரிக்கும் வருவாவா. இப்போ நம்ம வாசித்தது பிடிச்சா நெக்ஸ்ட்டு கச்சேரிக்கு வருவா. அதனால் அவளுக்கு என்ன விருப்பமோ அது நம்ம கேட்டு வாசித்தா எல்லாருக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் கிடையாது, முன்னாடியே அந்த ஸ்பாட்டு நாங்கள் வாசிக்கிறது தான். ஏன்னா இப்போது நான் பக்கவாஜன் நிறையா வாசிச்சுட்டு சோலோவும் வாசிச்சுட்டு இருக்கேன். பக்கவாஜன் வாசிக்கும் போது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படின்னாக்கா அந்த யார் பாடுறாளோ வாசிக்கிறாளோ மெயினாக உட்கார்ந்து அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான் நம்மளுக்கு. ஆன் த ஸ்பாட் நாங்கள் வாசிக்கணும். அதே பழக்கம் இப்போது அவள் கேட்டால் நம்ம வாசிக்கிறது அதுதான். இரட்டை சாக்ஸபோன் கச்சேரி, இரட்டை வயலின் கச்சேரி, ஏழு வீணைகள் கொண்ட சப்த வீணை கச்சேரி, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். ஆனால் வயலினும் வீணையும் இணைஞ்சு ஒரு கச்சேரி கொஞ்சம் வித்தியாசமானது. அதே நேரம் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்களால தான் இதை சரியா வாசிக்க முடியும். இசைக்கலைஞர்கள் குமரேஷ் மற்றும் ஜெயந்தி குமரேஷ் ஆகிய இருவரும் இந்த மேஜிக்கை நடத்தி காட்டினாங்க சென்னை தமிழிசை சங்கத்துல. எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு தொடர்ச்சி, ஒரு கண்டினியூட்டி, ஒரு போ அது வில் இருப்பதனால வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வீணை என்பதோ கிட்டாரை போன்ற ஒரு மீட்டு போட்டு இதுபடக்கூடிய ஒரு வாத்தியம். அதனால் அந்த வாத்தியத்தில் வயலினுக்கு ஈடு இணையாக அந்த மாதிரி ஒரு கோர்வையை கொண்டு வருவது, கண்டினியூட்டியை கொண்டு வருவது என்பது மிகவும் கடினம். இன்னும் சொல்ல போனால் நாதஸ்வரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கண்டினியூட்டியை அவங்க திருமதி ஜெயந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கார்கள். எனக்கு ஜெயந்தி அக்காவும் குமரேஷ் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து எப்படியாவது இந்த சீசனில் ஒரு கச்சேரியாவது வரணும்னு இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. அதுவும் அந்த நளினகாந்தி பல்லவியெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இன்னைக்கு இது தமிழ் இசை சங்கம்னால எல்லாமே தமிழ் காம்போசிஷனே வாசிச்சா. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு கச்சேரி. குமரேஷ் ஜி ரெண்டு பேருமா சேர்ந்து வயலின் வீணா இணைந்து வாசிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சுன்னு சொல்வோம். இதில் எங்களுக்கு ஆர் சங்கர் நாராயண் அவர் மிருதங்கம் வாசிச்சார், வாழப்பள்ளி கிருஷ்ணகுமார் இன்னைக்கு கடம் வாசிச்சார், நான் தனியாக நிறையா வாசிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன விசேஷம்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சாக இன்னைக்கு வாசித்தோம். ஒரு தமிழ் இசை சங்கம்ங்கிறதுனால தமிழ் காம்போசிஷன்ஸ் தான் வாசிக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு புதுமையாக இருக்கட்டும்னு வாத்தியங்களுக்காக பண்ணியிருக்கக்கூடிய சில உருப்படிகளும் இன்றைக்கி எங்கள் கச்சேரியில் பண்ணினோம். வாத்தியத்துக்கு தான் மொழியும் இல்லை, வாத்தியத்துக்கு ரிலிஜன் இல்லை, ரீஜன் இல்லை, எதுவும் இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் பியோர் சவுண்ட். அதனால் வாத்தியத்தோட குரலில் தமிழ் பாட்டு ஒரு பக்கம், வாத்தியத்தோட குரல் எழும்புற மாதிரி சில உருப்படிகள் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வாசித்தோம். நாங்கள் 50 வருஷமாக வாச்சின்னு இருக்கோம். எங்களுக்கே ஒரு
ஒரு 30-40 வருஷம் இங்கே தொடர்பு இந்த சங்கத்தோடு உண்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடத்துகிறா, ரொம்ப அருமையான ஒரு செட்டப், ஃபஸ்ட் கிளாஸ் அக்வஸ்டிக்ஸ், நல்ல வாசிக்கக்கூடிய ஒரு எல்லாம் அமையணும் இல்லையா, ஸ்டேஜில் உட்காந்தோடனே ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கிறது, எல்லாம் நல்ல ஆடியன்ஸ், எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எங்களுக்கே ரொம்ப ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஒரு குதூகலமாக இருந்தது, ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது ஸ்டேஜில். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறா. கும்பகோணம் சரஸ்வதி கானசபா சார்பாக 11வது ஆண்டாக நடைபெறக்கூடிய மார்கழி இசை திருவிழாவில் பல்வேறு இசை ஜாம்பவான்கள் பங்கெடுத்திருந்தாங்க. குறிப்பா புகழ்பெற்ற பாடகர் இசை மேதை வெண்கல குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய இசை வாரிசு